எல்லாருக்கும் வணக்கம். ஞானயோகம் சேனல் மூலிமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பயோ என்சைம் என்கிற நொதித்தல் என்கிற ஃபெர்மெண்டேஷன் என்ற வினிகர், அது எப்படி வீட்டிலேயே நம்ம தயாரிக்கிறது எளிமையான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா, பயோ என்சைம் தயாரிக்கிறனால நமக்கு என்னென்ன பலன்கள்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கும் முன்னாடி பயோ என்சைம் தயாரித்தா என்னென்ன லாபம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பயோ என்சைம் தயாரிக்கிறனால பார்த்தீங்கன்னா, வாஷிங் பவுடர் நீங்கள் அது பயன்படுத்த தேவையில்ல, அதுக்கு மேலே பயோ என்சைம் பயன்படுத்தலாம். அதே மாதிரி தரையை க்ளீன் பண்ணலாம், பாத்ரூம் க்ளீன் பண்ணலாம், டிஷ் வாஷ் பாத்திரம் கழுவலாம், துணி துவைக்கலாம், கார் வாஷ், பைக் வாஷ், ஷாம்பு, இதெல்லாத்துக்கு பதிலாக பயோ என்சைம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணலாம், ஹேண்ட் வாஷ் பண்ணலாம், ஏர் ப்யூரிஃபையர். அதே மாதிரி பூச்சி விரட்டி, பூச்சி கொல்லி இல்லை பூச்சி விரட்டி, பூச்சி இதை வந்து நம்ம செடிகளில் தெளித்தா பூச்சி வந்து ஓடிடும், சாகாது. வாட்டர் ப்யூரிஃபையர், வாட்டர் தண்ணியை வந்து சுத்தப்படுத்தும். உரமாக பயன்படுத்தலாம். காப்பர் மெட்டீரியல், காப்பரில் செஞ்ச பொருள்கள் எல்லாம் இதை வச்சு கழுவலாம், அழுக்கு எல்லாமே போயிடும். முக்கியமாக ட்ரைனேஜ் அடைச்சிருந்தா 200 கிராம் பேக்கிங் சோடாவில் இந்த 1 லிட்ரு பயோ என்சைம் ஊற்றி 42 லிட்ரு சுடுதண்ணியை ஊற்றினோம்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் முழுவதும் அடைச்சிருக்க கழிவுகள் வந்து உடனே வெளியே போயிடுது. கிச்சன் கிளீனராக யூஸ் பண்ணலாம், கிச்சனில் உள்ள அழுக்கு. அதே மாதிரி துணியை ஊற வைக்கிறப்ப இந்த பயோ என்சைம் ஊற்றி ஊற வச்சு நம்ம கசக்கினோம்னா அழுக்கு பிசு பிசுப்பெல்லாம் போயிடுது. அதோடு பார்த்திங்கன்னா, ஏரி குளமில் வந்து நிறைய குப்பையாக இருக்குது, ஏரியில் வந்து புகை வருது, நுர நுறையாக இருக்குது, கெட்ட நாத்தம்லாம் அடிக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துலலாம் ஒரு 200 லிட்ரு பெரிய பேரலில் தன்னார்வ தொண்டர்கள் என்ஜிஓ இல்லை யாருனாலும் ஒரு 10 பேர் 200 லிட்ரு பெரிய பேரலில் தனித்தனியாக ரெடி பண்ணி பயோ என்சைமை ஊற்றி விட்டிங்கன்னா 3 மணி நேரத்தில் அந்த தண்ணியில் உள்ள கெட்ட வாசம் அடங்கிடும். அது மட்டும் இல்லாமல் 3 நாளில் அந்த தண்ணி வந்து சுத்தமான தண்ணியாக மாறிடும். இதே வீட்டு வாட்டர் டேங்க் உள்ளவங்க, வீட்டில் மாடி டேங்க்கு வச்சுருக்கவங்க 1000 லிட்ருக்கு 1 லிட்ரு பயோ என்சைம் ஊற்றினா தண்ணி சுத்தமாயிருது. அதோடு மட்டும் இல்லாமல் தண்ணியில் வர பைப்லைன், அந்த பைப்லைனில் உள்ள துரு இல்லை அதில் உள்ள அழுக்கு எல்லாம் போயிடுது. சரி, ரொம்ப நேரம் உங்களை காக்க வைக்காமல் வாங்க எப்படி தயாரிக்கிறேன்னு பார்க்கலாம். அளவு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, 15 10 3 1. அதாவது 15 வந்து காலி இடம், 10 வந்து தண்ணி உப்பு தண்ணி, 3 வந்து சமையல் கழிவு, 1 வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா 1 லிட்ரு பாட்டில் எடுத்துக்கோங்க வாட்டர் கேன், அதில் வந்து 666 ml தண்ணி ஊற்றுங்க. அதில் 200 கிராம் சமையல் கழிவு, சமையல் கழிவுனா ஒன்றும் இல்லை, சும்மா நீங்கள் வேஸ்ட்டாக போகிற கேரட் தோல், மிளகாய் காம்பு, கத்திரிக்காய் காம்பு, பீட்ரூட் தோல், இப்படி சமையல் ரூமில் வேணான்னு சொல்லி போடுற ஆரஞ்சு தோல், எலும்பிச்சை தோல், இந்த மாதிரி தேவையில்லைன்னு சொல்லி போடுறத நீங்கள் வந்து 200 கிராம் அதில் போட்டிங்கன்னா, கடைசியாக வந்து 66 கிராம் நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம். ஜீனியை போட்டுறாங்க அது வந்து விஷம், அது போட்டால் ஒன்றுமே வராது. 66 கிராம் நாட்டு சர்க்கரை போடுங்க, இல்லை வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. இவ்வளோதான், அதாவது 1 லிட்ரு பாட்டிலில் 666 ml தண்ணி ஊற்றி 200 கிராம் சமையல் கழிவு போட்டு 66 கிராம் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லத்தை சேர்த்து டைட்டாக மூடிடுங்க. வெயிலில் படாமல் டைட்டாக மூடி வீட்டுக்குள்ளே வச்சுருங்க. ஏதாவது ஒரு இடத்துல தினமும் ஒரு முறை நீங்கள் அதை திறந்து திறந்து மூடணும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திறக்கிறப்ப கேஸ் வெளியே போகும், அந்த கேஸ் தான் ஈத்தேன் மீத்தேன். ரெடி பண்ணி வச்ச மறுநாள்லேருந்து தினமும் ஒரு தடவை திறந்து திறந்து மூடுனீங்கன்னா மீத்தேன் ஈத்தேன் கேஸ் வெளியே போயிடும். இதே இது நீங்கள் 250 லிட்ரு ஒரு பெரிய பேரலில் 250 லிட்ரு அளவில் செஞ்சிங்கன்னா அந்த கேஸை வந்து நீங்கள் சமையல் எரிவாயுவாக பயன்படுத்தலாம். ஸ்டவ், சமைக்கிற ஸ்டவ்லேருந்து வர்ற அந்த கேஸ் பைப்பை வந்து நீங்கள் பயோ என்சைம் பேரலில் சேர்த்திங்கன்னா போதும், சொருவிட்டிங்கன்னா அது வந்து சமையல் எரிவாயுவாக உங்களுக்கு மாறிடும். நீங்கள் சிலிண்ட்ரு கூட வாங்கி பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு சிலிண்ட்ரு செலவும் மிச்சம், ஃப்ரீயாக பயோகேஸும் எடுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், எல்லாருமே தயாரிக்கலாம், எல்லாராலேயும் முடியும். நம்ம செய்ய மாட்டேங்கிறோம், அதுதான் நம்மக்கிட்ட இருக்க பிரச்சனை. செஞ்சால் ரொம்ப சுலபம்தான். 30 நாள் நீங்கள் இப்படி திறந்து திறந்து மூடணும். அப்படி திறந்து மூடாமல் விட்டிங்கன்னா வெடிச்சிரும், உடனே பயப்பட வேணாம். டம்மார்னெலாம் வெடிக்காது, சும்மா லைட்டாக டிப்புன்னு வெடிக்கும். 1 லிட்ருக்கான தினமும் 30 நாள் திறந்து திறந்து மூடிட்டு அடுத்த 60 நாள் நீங்கள் அப்படியே மூடி வைக்கணும்.
தொண்ணூறு நாள் மொத்தமாக ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பயோ என்சைம் கிடைக்கும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நம்ம வாங்குகிற நிறையா பொருட்கள், அதாவது அங்கே இருக்க ஒரு 500 பொருட்கள்னு வச்சுக்குவோமே, அதில் 250 பொருட்கள் பயோ என்சைம் தான். இது நமக்கு தெரியாதனால தான் நம்ம வந்து விற்கிறவங்கக்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டோம். ஆப்பிள் சிடர் வினிகர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு லிட்டர் ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து 2000 ரூபா, 500 ml வந்து 1000 ரூபா. இதே நீங்கள் 15-10-3-1 டெக்னிக்கில் சமையல் கழிவுக்கு பதிலாக நீங்கள் ஆப்பிளை மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் ரெடி. வெறும் 100 ரூபாவில் முடிகிற பொருளை நம்ம மார்க்கெட்டில் 2000 ரூபா கொடுத்து வாங்கிட்டுருக்கோம். இதே மாதிரி கொய்யா போட்டிங்கன்னா கொய்யா சிடர் வினிகர், வாழைப்பழத்தில் தயாரிக்கலாம், மிளகு, முள்ளங்கி, பலாப்பழம், அப்புறம் வந்து நாகப்பழம், இஞ்சி, மிளகாய், கத்திரிக்காய், துளசி, புதினா, கிரேப், மாதுளை, இப்படி எல்லாத்துலேயும் நம்ம வினிகர் தயாரிக்கலாம். எல்லாமே ஒன்று தான். ஆப்பிள் வினிகர் தான் உலகம் முழுவதும் அதிகமாக விற்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா யூரோப் கண்ட்ரீஸ், ஃப்ரான்ஸ், ஜெர்மனியில் ஆப்பிள் மரம் வந்து ரோட்டில் ஆப்பிள் வந்து கீழே நிறையா கிடக்கும், அதெல்லாம் யாரும் எடுத்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த வேஸ்ட்டை வீணாக இருக்கிறத வந்து எடுத்து அதை நம்மக்கிட்ட வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் தயாரித்து விற்றுட்டுருக்காங்க. அதனால் வெறும் சமையல் கழிவை வச்சு மட்டுமே யாரோ ஒரு ஆள் நம்மக்கிட்ட அவங்க தயாரித்து பல மடங்கு லாபத்துக்கு விற்றுட்டுருக்காங்க. இதை நம்மளே செஞ்சால் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ரூபா நமக்கு மிச்சம். அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம விற்று இது பண்ணோம்னா நம்ம அது மூலமாக சம்பாதிக்கவும் செய்யலாம். இதுக்கு பேர் தான் சுயசார்பு வாழ்க்கை. சுயசார்பு வாழ்க்கைனா என்னென்னா, பொருள்கள் தயாரிக்கிறது மட்டும் சுயசார்பு வாழ்க்கை இல்லை, உடம்பு சரியில்லைன்னா நமக்கு நாமே சரிப்படுத்திக்கிறதும் சுயசார்பு வாழ்க்கை தான். இயற்கையான முறையில் வைத்தியம் பண்ணி உடம்பை சரிப்படுத்திக்கிறணும், மருந்து மாத்திரை சாப்பிடாமல். மனசை ஒழுங்காக வச்சுக்கிறதும் சுயசார்பு வாழ்க்கை தான். குடும்ப நலம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்வி, இந்த மாதிரி நமக்கு தேவையான எல்லாமே நம்மளே பண்ணிக்கிற பேர் தான் சுயசார்பு வாழ்க்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அது மூலிமா அவங்களும் பயனடையட்டும். அது போக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினமும் நான் போடுற வீடியோ உங்களை தேடி வரும். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.